ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிராணி. கைஸ், இன்னைக்கான வீடியோல நாம சில ஃபேக்ட்ஸ் தான் வந்து நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ஓகேவா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கோம்னா, வேர்ல்டோட மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸா ஆப்பிள் இருந்துச்சு, ஓகேவா? ஆப்பிள் தன்னோட மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டோம் அப்படின்னா 2.42 trillion dollars வரைக்கும் அது அதோட மார்க்கெட் ஷேர்ஸ் இருந்துச்சு, அதோட வேல்யூ இருந்துச்சு, ஓகேவா? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து 2.47 trillion dollars மார்க்கெட் ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு வேல்யூபிளான கம்பெனி என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா அது மைக்ரோசாஃப்ட் தான். ஓகே, அடுத்து ஒரு ரியல் நியூஸ் பத்தி தான் கைஸ் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா வந்து இது அமெரிக்கால புளோரிடால வந்து இந்த நியூஸ் வந்து நடந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 13 வயசுக்குள்ள ஒரு பையன் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ட் விட்டுருக்காப்டி, அதாவது என்ன கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காப்டி. அது அவ்வளவு மோசமான கேஸ் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க வந்து அந்த பர்டிகுலர் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போன ஸ்டோரி இருக்கு. ஓகேவா, இது வந்து அமெரிக்காவுல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி, நீங்க கூகுள்ல வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 13 வயசு பையனை வந்து இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக, கேஸ் ரிலீஸ் பண்ண காரணத்துக்காக அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, அடுத்த ஒரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த உலகத்துல வந்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் இருக்கிற பரப்பளவுக்கு கீழே ரொம்பவும் டீப்ல போனோம் அப்படின்னா அந்த இடத்துல 18 billion kg கோல்டு இருக்குதாமா. இது வந்து ஃபேக்ட் கைஸ், ஜஸ்ட் சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது, ஓகேவா? அதுவும் இல்லாம உங்க எல்லாருக்குமே வந்து எப்படி நம்மளோட எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாமே தெரியும். அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமிக்கு அடியில வந்து இன்னும் என்னென்ன இருந்தாலும் இருக்கலாம், ஓகேவா? ஆல்ரெடி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், டைமண்ட் அப்படிங்கிறது வந்து வால்கனோ இதுல இருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு அடியில கோல்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த ஃபேக்ட் பொறுத்த பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டுல அதிக டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ற பிளேஸ், விசிட் பண்ற இடம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து பிரான்ஸ் தான், ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பிரான்ஸுக்கு நிறைய பேர் வந்து கப்பலா போறவங்க தான் வந்து அதிகம். இதுதான் வந்து டூரிஸ்ட்டுங்க அதிகமா விசிட் பண்ற பிளேஸ் அப்படிங்கறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது இந்த பிரான்ஸ் தான், ஓகேவா? அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கைஸ், ஆக்சுவலா என்னன்னா இது பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூமரை வந்து ரஷ்யால வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் டாபிக்கை பத்தி. என்ன பாத்துக்கிட்டோம்னா ரஷ்யால வந்து வில்லேஜ் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து யார் போனாங்க அப்படின்னாலும் அங்கிருந்து உயிரோட வந்ததே கிடையாதாமா, போறவங்களை வந்து அங்க இருக்கிற பேய்ங்க வந்து அப்படியே இழுத்துக்குமாமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்ல நிறைய ஆர்டிகல் இருக்குது. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து இதை ஒரு ஃபேக்டாவே வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இது வந்து உண்மையிலுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த ஒரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கைஸ், ஆக்சுவலா வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ராட்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ஆக்ட்னால இல்ல, ஜென்யூனா கூட யாருக்குமே வந்து ஹெல்ப் போய் சேர்றது கிடையாது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, யூகேல ஒரு உமன் வந்து அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் லோக்கல்லையும் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. என்னன்னா எனக்கு வந்து கேன்சர், இந்த கேன்சருக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமனுக்கு வந்து 42 ஏஜ் வந்து 42. ஓகே, அவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாலெல்லாம் வந்து அவங்களோட போஸ்ட் எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கேட்டனால அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் வந்து கோடிக்கணக்கில் வந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு, ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கேன்சரே கிடையாது, அந்த அமௌண்ட்டை வச்சு பயங்கர ரிச்சான வாழ்க்கை வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணனாலே ஜெனியூனா கேக்குறவங்களுக்கும் ஒருவேளை இவங்க ஃப்ராடா இருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க அது பண்ணுவாங்களோ, ஒருவேளை இவங்க இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஷன்ல யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் எல்லாம் வந்து நடந்திருக்கு, ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட நிறைய நடந்திருக்கு. நம்பலாமா நம்ப வேணாமா, நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஒருவேளை நீங்களும் ஆனா இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட போட்டு விடுங்க, நல்லா வாழுங்க, ரிச்சா வாழுங்க. அடுத்த ஒரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கைஸ், ஆக்சுவலா என்ன, அமெரிக்கால 2015 ஒரு 3 வயசு பையனை வந்து மேயரா வந்து இவங்க உட்கார வச்சாங்க. அவனோட பேர் வந்து ராபர்ட் டஃப் அப்படிங்கிறது தான் அந்த சின்ன பையனோட பேரு. இந்த பையன் என்ன பேசியிருப்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த 3 வயசு பையனை வந்து மேயரா இவங்க 2015 வந்து அசைன் பண்ணாங்க. ஓகே, எஸ் இவ்வளவுதான் கைஸ், இது வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் தினமும் வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொண்டு விட்டு வர்றது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ ஜஸ்ட் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டு கேட்டுருங்க,
என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். I redefine any definition you got. I am a tiger, I'm making steps to the top. The flames I'll rip it up, you just gotta hand me the rock. Take a seat, you cannot stand it. All I know, the flow hotter than a scotch bunny. Don't try studying me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon.